வணக்கம் குளோபல் கவர்மெண்ட் அஃபேர்ஸ் வெளியிட்ட ஒரு செய்தி இந்திய அரசினுடைய உள்துறை அமைச்சகம் பார்த்த ஒரு மட்டமான வேலையை வெளிக்காட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லணும் குறிப்பா நம்ம இந்த பாரி வந்து தன்னுடைய கொண்டை மூலமாக அவர் எப்படி அம்பலப்பட்டார் அப்படிங்கிற அந்த கதையை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் என்ன நடந்தது அப்படின்னா உள்துறை அமைச்சகமானது இங்கே இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அந்த உத்தரவு எதை பற்றின உத்தரவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாஸ் மீதான சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வலியுறுத்தக்கூடிய உத்தரவாக இருக்குது அது என்னென்ன உத்தரவுன்னு பார்த்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ரெடிட் ட்விட்டர் என்று சொல்லக்கூடிய எக்ஸ் வலைத்தளம் ஸ்னாப்பு ஆர்கு டூ பிளாக் உள்ளிட்ட இந்த சமூக வலைத்தளங்களுக்கெலாம் சில ரெஸ்ட்ரிகன் கொடுத்துருக்காங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இதெல்லாம் பிளாக் செய்யணும் ஒரு நூற்றி எழுபத்தி ஏழு கொடுத்து இந்த அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லாக பிளாக் செய்யணும் குறிப்பாக இந்த ஹேஷ்டேக்ஸ் இந்த விஷயங்கள் சார்ந்த செய்திகளையும் நீங்கள் வெளியிடக்கூடாது அப்படின்ற உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து இன்றைக்கு வெளியாக இருக்குது அந்த உத்தரவு எப்படி ஃபங்க்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் அந்த உத்தரவு வந்து இந்த சோஷியல் மீடியாஸ்க்கு நான் குறிப்பிட்ட இந்த சோஷியல் மீடியாஸ்க்கு யார் மூலமாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கூடிய தகவல் தொழில் துறை அமைச்சகத்தின் மூலமாக வந்திருக்கு தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னா உள்துறை அமைச்சகம் மூலமாக வந்திருக்கு உள்துறை அமைச்சகத்துக்கு எங்கேந்து வரும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் உள்துறை அமைச்சகம் நம்ம குட்டி ஜி பார்க்குறாருன்னா பெரிய ஜி கிட்ட தான் வந்திருக்கும் பெரிய ஜியும் குட்டி இணைஞ்சு இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது இன்றைக்கு வெளிப்படையாக குளோபல் கவர்மெண்ட் அஃபேர்ஸ் வெளிப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அவங்க அதை மட்டும் வெளிப்படுத்தலை கூடவே இந்த விஷயத்தை பற்றி பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டுட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி ஒரு உத்தரவு இந்திய அரசு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த உத்தரவுக்கு நாங்கள் இணங்குறோம் ஆனால் உடன்படலை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க இந்திய அரசினுடைய இந்த உத்தரவுக்காக அவர்களை நாங்கள் சிறை தண்டனைக்கு உட்படுத்தலாம் அவர்கள் மீது அபராதத்தை நாங்கள் விதிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களாக இருக்குது இதற்காக நாங்கள் ஒரு வழக்கு தொடுத்திருக்கோம் இந்திய அரசின் மீது அந்த வழக்கு நிலுவில் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பாக வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதை நாங்கள் ஏன் இந்த இடத்துல வெளிப்படையாக நாங்கள் அதை தெரியப்படுத்துகிறோம் அப்படின்னா எங்களுக்கு எங்களோட பயனாளர்களுடைய வெளிப்படைத்தன்மை முக்கியம் அவர்களுக்கும் எங்களுக்குமான அந்த உறவு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் அரசு சொன்ன விஷயத்தை நாங்கள் பின்பற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதனால் அதை பின்பற்றிட்டோம் ரெண்டாவது எங்கள் பயனாளர்களுக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துகிறோம் இந்திய அரசினுடைய உத்தரவு எங்களுக்கு கொடுத்ததுனால தான் நாங்கள் இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கோம் இல்லை அப்படின்னு நாங்கள் இதை செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டாங்க ரெண்டாவது இந்திய அரசு மேற்கொண்ட இந்த செயலுக்கு அவங்க வழக்கம் தொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கவனிக்க வேண்டிய விஷயமா நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது அவங்க தங்களோட கடமையை எல்லா வகையிலையும் தெளிவாக செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்க முடியுது பாதிக்கப்பட்ட பயனாளர்களுக்கும் தங்களுக்குமான ரிலேஷன்ஷிப்ங்கிறது எந்த வகையிலும் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறத அவங்க ரொம்ப கவனமாக இருக்காங்க அதன் காரணமாக தான் அந்த விஷயத்தை அப்படியே வெளியில் வச்சு வச்சுட்டாங்க சட்ட சிக்கல் காரணமாக இந்திய அரசுக்கு கொடுத்த அந்த ஆர்டரை அவங்க பொது வெளியில் வைக்கலை அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு ஓகே இப்போ இந்த விஷயத்தின் மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா டெல்லி செல்ல போராட்டங்கிறது எவ்வளவு சீரியஸான விஷயம் அப்படிங்கிறது நமக்கு புரியுது விவசாயிகளுடைய போராட்டம் அந்த கோரிக்கை அப்படிங்கிறதுலாம் நம்ம நீண்ட காலமாக கவனிச்சிட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நடக்கக்கூடிய இந்த போராட்டம் அப்படிங்கிறது இடையில ஒரு ஆண்டுகள் நடக்காமல் திரும்பவும் தேர்தலை ஒட்டி இப்போ திரும்பவும் சூடு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ரொம்ப சீரியஸான இந்த விஷயத்தை இந்திய அரசு எவ்வளோ கேஷுவலாக அதை அணுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது ஏற்கனவே இந்த போராட்டத்தை அவங்க ஒரு சட்ட சிக்கல் பிரச்சனை தான் அணுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பல இடங்களில் அதை பேசியிருக்கோம் பார்த்துருக்கோம் இப்போது அதனுடைய உச்சகட்டமாக இப்போ வந்து சோஷியல் மீடியாஸ்க்கெலாம் அவங்க என்ன மாதிரியான ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ இந்த தகவல் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம கவனிக்கிறோம் பிஜேபி விசஸ் இந்தியாங்கிற மாதிரி டெல்லி மேற்கு வங்கம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு இன்சிடென்ஸ் வந்து வங்கத்தில் நடந்துட்டு இருக்கு மேற்குவங்கத்தில் நடக்கக்கூடிய இந்த இன்சிடென்ட்ஸ் நம்ம எல்லாம் நல்லா கவனிச்சிருப்போம் அங்க வந்து வடக்கு இருபத்தி நாலு பர்க்ஸ் டிஸ்ட்ரிக்டில் அங்கே இருக்கக்கூடிய சந்தேஷ்காளி கிராமத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிட்டுருக்கு அந்த கிராமத்தில் பழங்குடி பெண்களுடைய சொத்துக்கள் நிலங்கள் வந்து அபகரிக்கப்பட்டிருக்கு அவர்கள் வந்து பாலியல் ரீதியான துன்புறளுக்கு உள்ளாயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த செயலில் ஈடுபட்டது யார்னா ஆளும் பார்ட்டியாக இருக்கக்கூடிய ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ்னுடைய நிர்வாகி அவருடைய பேர் ஷாஜகான் ஷேக் அப்படிங்கிறது கவனிக்கும் இப்போ இங்கே என்னென்னா மேற்குவங்கத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே எதிர்கட்சியாக இருக்காங்க ஆளுங்கட்சியாக வந்து இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் இருக்காங்க ஒரு ஆளுங்கட்சி இருக்கிற இடத்துல ஒரு எதிர்க்கட்சி எந்தளவுக்கு வலிமையாக செயல்படணும் அப்படிங்கிறத நம்ம மேற்கு வங்கத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் மேற்கு வங்கத்தில் நடக்கக்கூடிய அந்த போராட்டம் அதாவது அந்த சம்மந்தப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகியை செஞ்ச தவறுக்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டத்தை பாஜக முன்னெடுத்திருக்காங்க அந்த போராட்டத்தின் காரணமாக அந்த குறிப்பிட்ட பகுதியை நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அங்கே ஒரு சீரியஸான விஷயம் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட நேஷனல் மீடியாஸ்கள் தங்களுடைய கவனங்களை அந்த போராட்டத்தின் மீது குவிக்கும் வகையில் அந்த விஷயம் மாறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக அதை ரொம்ப தீவிரமாக எடுத்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கிறத நம்ம அங்கே பார்க்குறோம் அங்கே நேற்றுக்கு நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அங்கே சம்மந்தப்பட்ட காவல்துறை திரிணாமுல் காங்கிரஸினுடைய காவல்துறையாக இருக்கக்கூடிய ஒரு சிங் அவர் வந்து அவரை பார்த்து அவர் தன்னோட அந்த போராட்டத்தில் போராட்டக்காரர்கள் வந்து அத்துமீறுவதை அவர் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை பார்க்குறாரு அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஒரு சிங்காக இருக்கிறதுனால அவரை பார்த்து பாஜகவினர் காலிஸ்தானிகள் அப்படின்னு சொல்லி ஒரு கோஷத்தை எழுப்புறாங்க காலிஸ்தானை வெளியே போ அப்படின்ற மாதிரி கோஷத்தை எழுப்புகிறாங்க இது வந்து என்ன மாதிரியான தன்மையை உண்டாக்குது அப்படின்னா அங்கே இருக்க போராட்டக்காரர்களாக இருக்கக்கூடியவங்களாம் இந்தியர்களாகவும் அந்த போராட்டத்தை அடக்க வந்த ஒரு காவல்துறை ஆளும் அரசினுடைய இந்திய கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு இயங்கக்கூடிய ஒரு அரசு அதிகாரி இருக்கார் அவரை பார்த்து இந்திய கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு காலிஸ்தானின்ற ஒரு பிரிவினைவாதி அப்படின்ற ஒரு முத்திரையை அவர் மீது குத்தி அவர் அங்கேருந்து அப்புறப்படுத்த பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா பார்க்குறோம் இப்போ பாஜகனுடைய அணுகுமுறை ஒவ்வொரு பகுதியில் எப்படி இருக்குங்கிறத நம்ம கவனிக்கிறோம் இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் அங்கே ஏன் அப்படி ஒரு பிரச்சனை உருவாக விடுறாங்க அது எலெக்ஷன் காலகட்டத்தில் அப்படிங்கிறது ரொம்ப நமக்கே ஒரு கேள்விக்குட்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது அங்கே இந்திய கூட்டத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸே திரிணாமூலை கண்டிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம் இந்த பிரச்சனைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் வந்து விரைவில் ஒரு முடிவு எடுக்கும் எடுக்காவிடில் இது எப்படி எப்படி போகும் அப்படின்னா ஏற்கனவே கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோமே பாஜக எப்படி அதை அணுகுன்ற ஒரு சின்ன விஷயம் அதாவது இந்தியா கூட்டணி யாராவது ஒரு தவறு செஞ்சாங்கன்னா அது எப்படி ஒரு புதாகரமாக்கும் அப்படிங்கிறத ஒரு ஒரு படத்தினுடைய உதாரணமாக கூட சொல்லலாம் இந்த கலவணை திரைப்படத்தில் கஞ்சா கருப்பு வந்து பஞ்சாயத்து பால்ட்டாயில் கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி ஒன்று வரும் அதை நீங்கள் பார்த்துட்டு நினைக்கிறேன் பஞ்சாயத்து பால்ட்டாயில் கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் பால் டாயலே கொடுத்துருக்க மாட்டார் ஆனால் அவர் பால்ட்டாயில் குடிச்சிட்டாரு அவர் எதுக்கு பால்ட்டாயில் கொடுத்தார் அப்படின்னா தன் பொண்டாட்டி மீது சந்தேகப்பட்டு பால்ட்டாயில் கொடுத்தாரு அப்படிங்கிற அந்த ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க செட் பண்ணி அந்த மனைவிக்கும் கஞ்சா கருப்புக்கும் இடையிலான ஒரு

அந்த நிகழ்ச்சியை பேச அந்த ஒரு சொல்லுங்கிறது ஒட்டுமொத்த இந்தியா ஃபுல்லாகவும் டிராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறது கவனிக்கிறோம் நடந்து முடிந்த ஐந்து மாநில தேர்தலில் அந்த சொல் அந்த அந்த சொல்ல எடுத்துக்கிட்டு பாஜக ரொம்ப சீரியஸாகவே ஒரு எலெக்ஷன் ஒர்க்லாம் செஞ்சேங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி ஒரு சனாதனங்கிற ஒரு சொல்லுக்கே பாஜக அதை எப்படி எடுத்து ஒர்க் பண்ணுங்கிறத பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது இந்தியா கூட்டணி ஒரு முக்கியமான தலைவர் மம்தா பானர்ஜி அவங்களுடைய ஸ்டேட்ஸில் மேற்கு வங்கத்தில் குறிப்பாக பெண்களுக்கு எதிராக நடக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது அதை எடுத்துகிட்டு அவங்க எப்படி நெரட்டிவ் செட் பண்ணுங்கிறத நம்ம நல்லா கவனிப்போம் பெண்களுக்கு எதிராக இருக்குது இந்தியா கூட்டணி பழங்குடியின பெண்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்ற மாதிரி மக்களுக்கு எதிராக இருக்குது அப்படி நம்ம நெரேட்டிவ் செட் பண்ணி மக்களை ஃபுல்லாக தங்கள் பக்கம் அதுவும் இந்து மக்களை மட்டும் தங்கள் பக்கம் கொண்டு வருவாங்க ஏன்னா இந்த விஷயத்தில் பார்த்து பாதிக்கப்பட்ட பெண்கள் பல இருக்காங்க அந்த பாதிப்பை உண்டாக்குனவர் வந்து ஒரு இஸ்லாமியராக இருக்கார் அப்படிங்கிறதுனால அப்போ இஸ்லாமிற்கு எதிராக இங்கே வந்து ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப இது வந்து ஒரு வாய்ப்பு வாய்ப்பு வழங்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் இந்த வாய்ப்பை இந்தியா கூட்டணியும் குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் விரைவில் அந்த விஷயத்துக்கு தீர்வு காணப்படணும் அப்படிங்கிறது கவனிக்கும் இப்போ இங்கே வருவோம் பாஜக இப்படி மேற்கு வங்கத்தில் ஒரு வலிமையான எதிர்கட்சியாக செயல்படுற மாதிரி இதே பாஜகக்கு எதிராக ரொம்ப தீவிரமான பல போராட்டங்கள் இதே பெண்கள் விஷயத்தில் நடந்திருக்கு நம்ம மணிப்பூரில் என்ன நடந்துச்சுங்கிறத பார்த்துருப்போம் பிறகு இங்கே இருக்க மல்யுத வீராங்கனைகளுக்கு எவ்வளோ அட்டூளி நடந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் அந்த அட்டூழியில் அந்த மல்யுத வீராங்கனைகள் மீது பால் ரீதியான துன்புறுத்தல் கொடுத்த நபரே பாஜகவுடைய சிட்டிங் எம்பி அப்படிங்கிறது கவனிக்கிறோம் இப்போ அவங்கெல்லாம் இந்த அரசை எப்படி போற்றி பாதுகாத்ததெல்லாம் கவனிக்கிறோம் இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ்லாம் அவங்கள வச்சுக்கிட்டு அவங்க எப்படி இதெல்லாம் மறைச்சிட்டு அதெல்லாம் ஒரு பொருட்டை இல்லைன்னு வந்து மேற்கு அரசியல் செய்கிறாங்கிறத அவங்க வந்து பார்த்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது எல்லாமே இன்றைக்கி இந்தியா கூட்டணிக்கு அரசியல் வகுப்பு எடுக்கிறது யாருன்னு பார்த்தா அது பாஜகவாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன் அப்படின்னா தங்கள் மீது எவ்வளோ தப்பு இருந்தாலும் தப்பெல்லாம் தூக்கி தொடச்சி ஒரு உரம் வச்சுட்டு இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஏதேனும் ஒரு ஸ்டேட்ஸில் எதுவும் தேவையில்லாத ஒரு வார்த்தையை விட்டுற மாட்டாங்களா ஏதோன்னு ஒரு ஸ்டேட்ஸில் எதுவும் மக்களுக்கு எதிராக ஒரு விஷயத்தை செஞ்சுட மாட்டாங்களா அதை எப்படி நம்ம எடுத்து அரசியல் செய்யலாம் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்பீக்காக செஞ்சிட்ருக்காங்கிறத பார்க்குறோம் இதுக்கெல்லாம் அவங்களுக்கு ஊடகங்களோட பலங்கிறது ரொம்ப வலு இருக்கக்கூடிய பலமாக இருக்குது அந்த பலங்கள் ஊடகத்தெல்லாம் வச்சுக்கிட்டு தங்களுடைய விஷயத்தில் இருக்கக்கூடிய எல்லா தவறுகளையும் மறைச்சி எதிர்க்கட்சியும் விஷயத்தை பூதாகரமாக காட்டுறதுக்கு அது அவங்களுக்கு ஒரு முக்கிய ரோல் வகிக்குது அப்படிங்கிறதுனால புரிஞ்சிக்க முடியுது ஆனால் சோசியல் மீடியாவும் இப்போ அவங்க கைப்பற்றாங்க அதையும் அதுலேயும் அவங்க ஒரு ஒரு தீவிரமான ஒர்க் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு இப்போ இந்த இன்றைக்கு வெளியேறக்கூடிய வரக்கூடிய உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இந்த டெல்லி செல்லு போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக ஆரம்பத்திலேருந்தே அது அணுகிற விதங்கிறது ரொம்ப விமர்சனத்துக்கு உட்பட்ட விஷயமா இருக்குது குறிப்பாக சட்ட ஒழுங்கு சார்ந்த பிரச்சனை அதை அணுகிறாங்கிறத பார்க்குறோம் அவங்களாம் பஞ்சாப் ஹரியானா போன்ற கொஞ்சம் சீரியஸ் சப்ஜெக்ட் அதாவது விவசாயம் தான் அவங்களுக்கு பெரிய அங்க முதுகெலும்பாக இருக்கு ரெண்டாவது எல்லையோர மாநிலமாக இருக்குது அப்படின்னும் போது அதெல்லாம் ஒரு சீரியஸ் சப்ஜெக்டை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது குறித்து மூத்த பத்திரிகை திரு மணிலாம் பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அந்த கருத்து இல்லைங்கிறது என்னன்றது நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுவோம் அதாவது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து அவர்கள் மன உறுதியுடன் போராடியது போல் இந்த முறை போராடினால் அல்லது அதில் ஒரு ஐம்பது பர்சன்ட் அந்த உறுதியுடன் போராடினால் நீங்கள் சொன்னது போல் ஆறு மாதத்திற்கான உணவு உடை டென்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க போட்டிருக்காங்க டெல்லியை முற்றுகையிட்டு அவர்கள் அன்னைக்கு நடத்தின போராட்டத்தில் மூணு வருஷமா ரெண்டு வருஷமா நடத்தின போராட்டத்தில் அறுபது பர்சன்ட் ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்ட் இன்னைக்கு போராடினா கூட தேர்தல் தேர்தலாக நடக்காது தேர்தல் நேரத்தில் கடுமையான பதட்டம் நிலவும் மிக கடுமையான பதட்டம் நிலவும் இது வந்து இவங்க ஓட் பேங்காக இல்லாட்டி கூட மோடியின் வெற்றியை இது பாதிக்காவிட்டால் கூட வரக்கூடிய பதட்டம் என்பது கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நடுக்கத்தை உண்டாக்கும் இது வந்து அவங்களுடைய வெற்றி விகிதத்தை கூட குறைக்கலாம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் சொல்கிற அன்பு இந்த வெற்றி தோல்வியை பற்றி கூட நான் இதில் கவலைப்படலை மோடி ஜெயிக்கிறாரு தோக்கிறாரு இந்த போராட்டத்தை மீறி அது வந்து எனக்கு இம்மெட்டீரியல் ஜெயிக்கிறாருன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம் அதுக்கு நாடு கொடுக்கக்கூடிய விலை மிக பெருசாக இருக்கும் ஏன்னா பஞ்சாப் இஸ் அ பார்டர் ஸ்டேட் இந்தியாவோட எல்லைப்புற மாநிலங்கள் எல்லாமே பற்றி அறிந்து கொண்டிருக்கின்றன அதே போல் திரு அவர்கள் ஊடங்களை எப்படி பாஜக கண்ட்ரோல் போது அது குறிப்பாக அந்த டெல்லி விவசாயிகள் போராட்டத்தில் ஊடங்களுடைய ரோல் என்னவாக இருக்க போது அதை எப்படி மோடி அரசு கட்டுப்படுதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்தை அப்போவே குறிப்பிட்டிருந்தார் அது என்னன்றது பார்த்துருவோம் இப்போ என்ன பண்ணுவோம் தெரியுமா எழுதி வச்சுப்பாங்க சோஷியல் மீடியாவுக்கு வந்து இப்போ கட்டுப்பாடுகளை விதிப்பாங்க ட்விட்டரு யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் என்னென்னமோ இருக்குது இல்லை எல்லாத்துக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே கண்ட்ரோல் பண்ணிட்டான் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எவ்வளோ நாளைக்கு கண்ட்ரோல் பண்ணுவேன் எவ்வளோ நாளைக்கு கண்ட்ரோல் பண்ணுவேன் முகங்கள் விகாரமாக இருப்பதற்கு கண்ணாடிகளை உடைத்து பலன் இல்லைன்னு ஒரு ரஷ்ய பழமொழி உண்டு மீடியான்றது ரிஃப்ளக்ஷன் ஆஃப் சொசைட்டி ஒரு பக்கம் தொழில்நுட்ப தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கும் போது இன்னொரு பக்கம் அரசாங்கத்தோட கட்டுப்பாடும் அதிகரிக்குது மீடியா இவ்வளோ பெரிய போராட்டத்தை மீடியா பிளாக் அவுட் பண்ணுதுன்னா நீ ஜம்மு காஷ்மீரில் அந்த மக்களோட நியாயமான உணர்வுகளை கட்டுப்படுத்தி ஒடுக்கின மாதிரி அங்கேயே நீ ஒடுக்கலை அது டெம்பரரி தான் இப்போ அந்த மாதிரி இங்கே பண்ணிடலாம் பஞ்சாப் விவசாயிகள் விவசாயிகள் பிரச்சனை அப்படிலாம் பண்ண முடியாது ஸோ இப்போ இறுதியாக இவ்வளோ விஷயங்களுக்கு பிறகு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா தேர்தல் நெருங்கக்கூடிய நேரமாக இருக்குது இங்கே மக்கள் வந்து பத்தாண்டு கால பாஜகவின் மீது கடும் அதிருப்தியில் இருக்காங்க அந்த அதிருப்தியில் இருந்தாலும் கூட அந்த அதிருப்தி வெளியில் தெரியாமல் இருக்குது அதை தெரியப்படுத்த வேண்டிய கடமாக இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சியில இருக்கக்கூடிய இந்திய கூட்டணிக்கு இருக்குது இந்த நேரத்தில் அந்த அதிருப்தியை எடுத்து அரசியல் செய்ய வேண்டிய இந்தியா கூட்டணி அதை செய்யாமல் அவங்க ஆளக்கூடிய ஸ்டேட்ஸில் மக்களுக்கு எதிராக அவங்களே சில ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு அது அவங்களுக்கு எதிராக திரும்புறது அப்படிங்கிறது அது ஒட்டுமொத்த இந்தியாவை நோக்கி ஒரு நெரட்டிவாக பாஜகவில் செட் செய்யப்படும் அப்படிங்கிறத நம்ம அந்த சனாதன விஷயத்துலேயே பார்த்துட்டோம் மேற்குவங்க விஷயத்தில் பார்த்துட்டோம் பல ஸ்டேட்ஸில் அந்த விஷயங்களை பார்த்துட்டோம் கர்நாடகாவில் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்தில் ஒரு சின்ன பிரச்சனை கூட அதை வந்து பூதாகரமாக்கக்கூடிய எல்லா மீடியமும் தன் கையில் வச்சுருக்காங்க அதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும் அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது இங்கே இந்திய கூட்டணி தங்களுடைய ஸ்டேட்ஸில் எந்த விதமான மக்கள் அதிருப்தியும் இப்போதைக்கு சம்பாதிச்சிடாமல் வரக்கூடிய எலெக்ஷன் நோக்கி ப்ராப்பராக ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது பாஜக எதிரான மன மக்கள் அதிருப்தியை சரியாக ஒரு புள்ளியில் அறுவடை பண்ணக்கூடிய அரசியலை கையில் எடுக்க வேண்டிய சூழல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லி இதை நோக்கி இந்தியா கூட்டணி நகரதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மிக்க நன்றி